अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்தையும் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சி விட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 17 2022 சுபக்ருது வருடம். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி, தேய்விரை பிரதம திதி. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு போவது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், சுபாஹோரைகள் காலை 10:30 11 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 4:30 6 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும், 10 மணியிலிருந்து 11 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதங்கள், இடப்பிரச்சனை, சண்டைகள், வண்டி வாகனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செய்து அதை நீங்கள் இட்டுண்டு போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த, கனரகம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய வாழ்க்கு அருமையான முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. நல்ல ஒரு குரோத் இருக்கும், ஒரு அபிவிருத்தி ஏற்படும் சொல்லலாம். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உடம்பு சூடு அதிகரிக்கும். தலைக்கு நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் சூட்டு கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு வெற்றி 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 அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய பாக்கியங்கள். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அபாரமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பலவிதமான முன்னேற்ற காலங்கள் இனி ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு மனசில் ஒரு உத்வேகம் சொல்லுவோம், அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி, பூஸ்டிங் எனர்ஜி. எல்லா விதத்துலையுமே நன்மை ஏற்படும். குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு நன்மை ஏற்படலாம், சகோதரர்கள் மூலிமா ஒரு நல்ல விஷயம் ஏற்படலாம், ஒரு சுபகாரியத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள். நல்ல நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு, எதிர்காலத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், கண்டிப்பாக வீடு சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறீங்க, அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும், மனசில் ஒரு உத்வேகம் பிறக்கும், எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அம்சம். இன்றைய நாள் ஃபோனில் யார்கிட்ட பேசினாலும் சரி ஒரு கம்பீரமான பேச்சுக்கள் இருக்கும், அடக்குத்தன்மை அதிகமாக இருக்கும். ஃபோன் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கும். இளைய சகோதரனுடைய ஒரு ஹெல்ப் சப்போர்ட் கிடைக்கும். தோள்பட்டைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வெயிட் தூக்குறேன்னு ட்ரை பண்ணலாம், இந்த தசை பிசுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே பேச்சில் கவனம், குடும்பத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். வீரமாக பேசுவோம் அப்புறம் பிரச்சனையாக மாறும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும்.
தேவையில்லாத எந்த விதமான பிரச்சனைகளையும் தலைக்குள்ள போகாமல் இருக்கிறது நல்லது. விரைவான பணம் எதிர்பார்த்துன்றதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அரசாங்கத்துடைய ஹெல்ப் கிடைக்கும். கற்பனை திறன் அதிவேகமாக வரக்கூடிய அமோகமான ஒரு நாளாக நடக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயலாக மாறி அந்த ஒரு பெரிய ஒரு நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நான் சொல்லி இங்கே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது, நல்ல சுபகாரியம் நடக்க போகிறது. அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாளாக நடக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு சூடான ஆயுதங்கள், உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள், மோட்டார் வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது பழுது நீக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். உடல்நிலைகள் சார்ந்த விஷயத்துக்காக ஏதாவது செலவுகள் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், மூத்த சகோதரன் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். பையனுடைய அனுகிரக பையனுடைய ஹெல்ப் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், ஒரு பண வரவு எதிர்பார்க்கலாம், நம்பிக்கைன்னு ஒன்று உருவாகும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல நாளாக நாள் மாறப்போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள். யாருனாலையும் ஜெயிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக பகைகள் உருவாகும், எதிரிகளை உருவாகும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இன்றைய நாள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தசைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நன்மைகள் கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது தான் உண்மை. கந்த சஷ்டி கவசம் கேட்டேன்னா இந்த நாள் ஒரு காலையில் 10-11 மணிக்குள்ளே நல்ல ஒரு தகவல் வந்து சேருவதற்கான நாள்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் இஸ் ஆஸ் இட் இஸ் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி பண்ண எப்போ ஒரு நல்ல காரியத்துக்கான பலன்கள் இப்போ நம்ம அனுபவிப்போம், அதுதான் நடக்க போகிறது. பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இறைவனுடைய சரணாகதி அடையும் பொழுது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும். முடிஞ்சதுன்னா முருகன் கோயிலுக்கு சென்று வருங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குடும்பத்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.